சேர்த்து விரலோட உயிர் கூட கோர்த்து ஒரு முன்னே ஒன்றாக நாமும் நடந்தால் என்ன நெஞ்சின் தீயே உள் எங்கும் நீயே கண்மூடும் போதும் கண்முன் நின்றாயே சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே நனைக்க தெரியாத அடைமழையே நனைய தெரியாத மலர் கூடையே மறைய தெரியாத பகல் நிலவே என்ன தெரியாத வெண்ணழகே நனைக்க தெரியாத அடைமழையே நனைய தெரியாத மலர் கூடையே மறைய தெரியாத பகல் நிலவே என்னை தெரியாதா ஹலோ ஆபீசர் சார். என்ன டாக்டர் மேடம், போன கையிலேயே வச்சிருந்தீங்களா? முதல் ரிங்ல எடுத்துட்டீங்க. தெரியுது கமிஷனரோட முகம் ஓ முகம் மாதிரியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற சரண்யா? ஹலோ, நான் பேச வேண்டிய டயலாக் எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் தான் இங்க வேலை சுத்தமா ஓடல. நானா? அப்படியா? நீங்க தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியா? உங்களுக்கு எப்படி இன்ஸ்பெக்டர் முகத்துல ஏன் முகம் தெரியுதோ அதே மாதிரி இங்க காலேஜ் ப்ரொஃபசர் முகத்துல உங்க முகம் எனக்கு தெரியுது. என்ன லவ் பேஷண்ட் ஆக்கிட்டு நீ மட்டும் அங்க ஜாலியா வேலை செஞ்சிட்டு இருக்க, அப்படிதானே? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரண்யா, I miss you. அவ்வளவு மிஸ் பண்றீங்களா? எவ்வளோ கிலோ கணக்கா லிட்டர் கணக்கா? அப்படி சொன்னாலும் சரிப்பட்டு வரேன். வான் அளவு, கடல் அளவு, இதெல்லாம் சொன்னா கவிதையா இருக்கும். என்ன பண்றது, இதுதான் பொருந்துமே. இப்பதான் புரியுது லவ் பண்றவங்க ஏன் இப்படி கவிதையா எழுதி தள்ளுவாங்கன்னு. இந்த லவ் பண்ற பசங்க கம்ப்ளீட்டா மென்டல் ஆயிடுறானுங்கல்ல. ஹலோ, அது என்ன பசங்க? நாங்க கூட தான் லவ் ஃபீல் பண்றோம். பொண்ணுங்க சொல்றதெல்லாம் நம்பவே முடியாது. என்ன அர்த்தம்? ஐ லவ் யூன்னு சொன்னா உனக்கு சீக்கிரமே ஆப் வைக்க போறேன்னு அர்த்தம். ஐ மிஸ் யூன்னு சொன்னா உன்னை சீக்கிரம் கழட்டி விட்டுருவேன்னு அர்த்தம். You are my life. And சொன்னா உன் உயிர் என் கையில தாண்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
ஆபீசர் டிக்ஷனரியில பல அர்த்தம் இருக்கு. ஆனா நாங்களாம் அப்படி இல்ல. அப்படிதான். இப்ப பாரு, நான் தான் உன்ன மிஸ் பண்றேன். ஆனா உனக்கு அப்படி எல்லாம் இருக்காது. நான் ஒருத்தன் இங்க கேப் விடாம உன்ன மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடான்னா, காலேஜ் ப்ரொஃபஸர், செமஸ்டர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்னு பிஸியா இருக்கேன். ஹலோ ஆபீசர் சார், எங்களுக்கும் கொஞ்சம் லவ் ஃபீலிங் எல்லாம் இருக்கு. என்ன நீங்க உளறீங்க, நாங்க உளறதில்ல, அவ்வளவுதான். அடி பாவி, நான் உளறேனா? பின்ன கவிதை வானோ கடந்து பெனாத்துறீங்களே, அதெல்லாம் என்ன சொல்றது? சரி அப்ப நீ சொல்லு. எனக்கு மிஸ் பண்றியா? ஐயோ, நான் காலேஜ் கேம்பஸ்ல இருக்கேன், எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும்? உங்களுக்கு இது ஓவரா தெரியல? ஏய் ஏய், நான் மிஸ் பண்றேன் தான் நீ கேட்டேன். நீ என்னமோ ஓவரா பேசுற. அதுவா, என் காதுல வேற ஏதோ கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? வேற ஏதோ கேட்டுச்சுன்னா விடுங்களா. என்ன கேட்டுச்சுன்னு சொல்ல. சரி அந்த பேச்ச விடுங்க, நானும் உங்களை மிஸ் பண்றேன், அவ்வளவுதான். அப்போ என்னோட மிஸ்ஸஸ் சரண்யா என்ன மிஸ் பண்றாளே. சரண்யா, நம்ம பார்த்து எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 3 மணி நேரம். 3 ஹவர்ஸா? அவ்வளோ டைம் போயிடுச்சா? ஹலோ ஹலோ, ஜஸ்ட் 3 மணி நேரம். யாராவது கேட்டா சிரிப்பாங்க. என்ன சார், நான் அப்படி அசால்ட்டா பேசிட்டேன்? 3 ஹவர்ஸ் எனக்கு ஒரு நிமிஷமும் ஒரு வருஷம் போன மாதிரியே இருக்கு. ஆமால சரண்யா, நம்ம மீட் பண்ணலாமா? ஹலோ, என்ன ஏதோ புதுசா லவ் பண்ற காலேஜ் பையன் மாதிரி பேசுறீங்க. வீட்டுல அம்மா அப்பாக்கு தெரியாம மீட் பண்ணலாம்னு கேக்குற மாதிரியே இருக்கே. அப்படி இல்ல சரண்யா, நீ சொன்ன ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இந்த மாதிரி நான் லவ் எல்லாம் பண்ணது இல்ல, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலன்னு. அதான் இப்ப புதுசா அதெல்லாமே ஃபீல் பண்ணலாமே, புதுசா ஒரு சாப்டர் ஆரம்பிக்கலாமே. இதை பாரு சரண்யா, நான் உண்மையிலே ஒன்னு மிஸ் பண்றேன். சோ பர்சனல்க்கெல்லாம் லீவ் போட மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு தான் ஆபீசர் சார் லீவ் போடுவீங்க? இல்ல சீரியஸா நான் ஒரு கேள்வி கேக்குறேன், பர்சனலா இல்ல ப்ரொஃபஷனலா? ரொம்ப நல்ல டாபிக் இத. நீ நான் கோபிநாத்துக்கு கொடுக்கலாம், அவருக்கு யூஸ் ஆகும். நமக்கு எதுக்கு இது? இங்க பாருங்க, கிண்டல் எல்லாம் பண்ண கூடாது. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா, இல்ல உங்க போலீஸ் வேலை ரொம்ப பிடிக்குமா? இது என்ன மாதிரி கேள்வி? இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கேள்வி எல்லாம் கேட்காது, எனக்கு பதில் சொல்ல தெரியாது. கேள்வி கேக்குறதெல்லாம் ரொம்ப சுலபம், பதில் சொல்றதா கஷ்டம். ஹலோ ஹலோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சமாளிக்காதீங்க. உங்களுக்கு போலீஸ் வேலை ரொம்ப பிடிக்குமா, இல்ல என்ன ரொம்ப பிடிக்குமா? கட்ன மனைவியா இல்ல காக்கி சட்டையா? கேக்குறதுக்கே அருமையா இருக்கு, தெலுங்கு படம் டைட்டில் மாதிரி இருக்கு. போலீஸ் தான் இந்த மாதிரி எல்லாம் விசாரணை பண்ணுவாங்க, நீ என்ன இப்படி துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்க? இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஹலோ, இந்த சமாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வேண்டாம். முதல்ல சொல்லுங்க, சரண்யாவா இல்ல போலீஸ் வேலையா? நான் நேர்ல தான் இதுக்கு நான் பதில் சொல்றேன். நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணலாமா? எங்க? நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு போலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் காலேஜ் வந்துட்டு பிக்கப் பண்ணட்டுமா? நான் ஒரு 1 ஹவர்ல வரேன். ஐ அம் வெயிட்டிங். ஓகே, பை பை. ஆ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். I love you. I love you too.
அத்தை காலையில இருந்து நீங்க காஃபி கூட குடிக்கல, சோஃபாலயே படுத்துருக்கீங்க, சாப்பிடல, மாத்திரை போடல. என்னத்த நீங்க நேரத்துக்கு சரியா மாத்திரை போடலனா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுது? அத்த அத்த ஏன் இப்படி பண்றீங்க? போடி, எனக்கு எதுவும் வேண்டாம், என்ன கொஞ்சம் தனியா விடு. நான் இனி யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதோ ஜட மாதிரி இருக்க. எனக்கும் மனசு இருக்கு, அதுல வலி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஐயோ, இவங்க என்ன இப்படி சாப்பிடாம ஓவரா பண்றாங்க? என்ன பண்ணலாம்? எதுக்கும் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லி வைப்போம். சத்யாக்கா, சீக்கிரம் இங்க வாங்க வாங்கக்கா. என்ன அது? அகிலாத்த காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, காஃபி கூட குடிக்கல, மாத்திரையும் போடல, எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. கோவமா அழுதுகிட்டே இருக்காங்க, கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு, பார்க்கவே பயமா இருக்குக்கா. நாங்க எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. அக்கா, நீங்க வந்து ஒரு வாட்டி சொல்லி பாருங்கக்கா. ஏன், உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு? தெரியலக்கா. அக்கா, நீங்களே வந்து கேளுங்கக்கா. வாங்கக்கா, பிளீஸ் வாங்க. மாமா, வாங்கக்கா வாங்க. அங்க பாருங்க, அத்தை பாருங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம். அத்தை பாருங்க. அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இது போல சாப்பிடாம கொள்ளாம இருந்தீங்கன்னா உடம்பு என்ன ஆகுறது? மாத்திரை போடணும், முதல்ல வந்து சாப்பிடுங்க. மாத்திரை போடணும் அத்த, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். பேசுறதுக்கு எதுவுமே இல்லை சத்யா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல யாரும் எனக்கு மரியாதை கொடுக்கறதும் இல்லை, என் பேச்ச கேக்குறதும் இல்லை. சாப்பிடாம இப்படியே கிடைஞ்சு சாகுறேன். பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, யாரு என்ன சொன்னாங்க? யார் உங்க பேச்ச கேட்காம இருக்காங்க? பவித்ரா, தட்டு கொடு, இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க. வேண்டாம் சத்யா, என்னை கட்டாயப்படுத்தாத. பாத்தீங்களாக்கா, என்னால முடியாது, என்னை விட்டு. என் நிலைமையில நீ இருந்தாதான் நான் படுற வேதனை உனக்கு புரியும். உடம்பு வலி இருந்தா உலகத்தையே நகர்த்திடலாம், ஆனா மனசுல வலி இருந்தா மண்ணை கூட நகர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. என் மனசுல அவ்வளவு வலி இருக்கு சத்யா. பெரியம்மா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? கொஞ்சம் சாப்பிடுங்க. அத்த, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லாம உங்க கோவத்தை சாப்பாட்டு மேலையும் மருந்து மாத்திரை மேலையும் காட்டினா எப்படி? நான் வயிற்றுல சுமந்து பெத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் பொண்ணே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. என்ன சத்த? சத்யா, இந்த வீட்டுக்கு மருமகள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க, ஆனா அவ ஒருத்தி தனி மருமா இந்த வீட்டுல இருக்கா. அவ வாழ்க்கை இப்படியே பட்ட மரமா போயிடக்கூடாதுன்னா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள நான் பாத்துருக்கேன். நல்ல விஷயம் தானே அத்தை? மத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே நீங்க எப்பவும் நினைச்சிட்டு இருக்கீங்க? உனக்கு புரியுது, அவளுக்கு புரியலையே. வசதியான மாப்பிள்ள, நல்ல படிப்பு, நிறைய சொத்து, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்ன, ஆனா அவ என்ன பார்த்து நீ தாயே இல்ல பேயின்னு சொல்லிட்டு போறா. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? எல்லா அம்மாவும் நினைக்கிறது தானே, பருவத்திலேயே பண்ணி வச்சிருக்கணும். சரி, தவறி போச்சு. இப்பவாவது அவளுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வாழ்நாள் முழுக்க இப்படியேதான் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? என்னத்த சொல்றீங்க? கல்யாணம் வேண்டாமாமா? என்னவா, என்ன பிரச்சனையா? அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா, வாழ்நாள் முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டாளா,
அதை பத்தியெல்லாம் நான் பேசக்கூடாதா? கொஞ்சம் சத்தமா பேசுறதுக்கு உனக்கு அம்மாங்கிற தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு போற. நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. கொஞ்சம் சத்தமா பேசுனதுக்கு உனக்கு அம்மாங்கிற தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு போற. இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்றது? எந்த செவத்துல போய் நான் முட்டிக்கிறது? ஒரு தாய் பிள்ளைய பெத்துக்க அழலாம், ஆனா பிள்ளைய ஏன் பெத்தோன்னு அழலாமா? சில பேரை பார்த்து சில பேர் கெட்டு போயிடுறாங்க. இந்த உலகத்துல கெட்டதை விட கேட்டது ஈஸியா பதியும். பெத்த தாய் பேச்ச கேக்குறத விட மத்தவங்க பேச்சு இனிப்பா இருக்கும் போல இருக்கு. உங்களை விட நல்லது நினைக்கிறவங்க யார் இருக்க முடியும் இந்த வீட்டுல? நீங்க நல்ல மாப்பிள்ள தானே பாத்திருக்கீங்க, அதுக்கு சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னவா? தெரியலையே, ஆனா அவங்களுக்கு அவங்க நினைச்ச வாழ்க்கை அமையல, அதனால கோவத்தை காட்டுறாங்களோ என்னவோ. அவங்க அவங்க நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கைய விரும்பி ஏத்துக்கணும். எல்லார் வாழ்க்கையிலயும் நினைச்ச மாதிரி நடக்குதா என்ன? பிரியா அண்ணிக்கு ஏன் இந்த சின்ன விஷயம் கூட புரிய மாட்டேங்குது? நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு யார் யாரோ பிரெயின் வாஷ் பண்றதை கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க. சத்யா, உனக்கு தெளிவு இருக்குமா? ஆனா அவளுக்கு அது இல்லையே, நான் என்ன பண்றது சொல்லு. அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. என் மனசு என்கிட்ட இல்ல. அத்தை நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாம அப்புறமா அவங்க கிட்ட பேசலாம். இல்ல சத்யா, நான் சாப்பிட மாட்டேன். அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நான் சாப்பிடுறேன். இல்ல, நான் இப்படியே சாகுறேன். அத்தை வேணாமா? வேணாம். நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. சாதாரண லஞ்ச் ஆர்டர் தானே, நீ ஏன் ஆர்டர் பண்ண?
ஒரு வெஜ் நூடுல்ஸ், ஒரு செஷ்வான் நூடுல்ஸ், ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கேன், இதுவே போதும். நீங்க எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். தண்ணி கோல்ட் பாட்டில் வாட்டர். ஆ ஓகே சார், ஓகே சார். ஆபீசருக்கு மனு படிக்க தெரிஞ்ச அளவுக்கு இந்த மெனு படிக்க தெரியலல. இதுல என்னமோ ரொம்ப தாராளமா நீயே ஆர்டர் பண்ணு வேற. அதான் எல்லா தெரிஞ்ச பொண்டாட்டியும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்கள் ஸ்டார் விஜய்.